கோவை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். 18வது மக்களவை தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்தது. முதற்கட்ட வாக்குப்பதிவு நாளான April 19 அன்று தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கு தேர்தல் நடைபெறவுள்ளது. மக்களவை தேர்தலில் போட்டியிட பாஜக உள்ளிட்ட பிரதான கட்சிகளைச் சேர்ந்த வேட்பாளர்களில் பெரும்பாலானோர் March 25 மனுக்களை அளித்தனர். இந்நிலையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். முன்னதாக அண்ணாமலை ஊர்வலமாக வந்து மக்களை சந்தித்தார். கோவை நாடாளுமன்ற தொகுதியில் திமுக, அதிமுக, பாஜக என மும்முனை போட்டி நிலவுகிறது. பாஜக சார்பில் மாநில தலைவர் அண்ணாமலையும், திமுக சார்பில் கணபதி ராஜ்குமார், அதிமுக சார்பில் சிங்கை ராமச்சந்திரன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். பாஜக சார்பில் போட்டியிடும் அண்ணாமலை கோவை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் நேரில் சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார். நகர்ப்புறங்கள், கிராம பகுதிகளுக்கும் சென்று மக்களை சந்தித்து மத்திய அரசின் திட்டங்களை எடுத்துக் கூறி வாக்கு சேகரிக்கிறார்.